இன்றைய நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற புரட்சிகர விடுதலை வீரர் ராம் பிரசாத் பிஸ்மில் அவர்களை நினைவு கூறுவோம். உத்தரப்பிரதேசத்தின் ஷாஜஹான்பூரில் 1897 ஆண்டு ஜூன் மாதம் இதே 11 நாள் பிஸ்மில் பிறந்தார். 1918 ஆண்டின் மணிப்புரி சதியிலும் 1925 ஆண்டு ககோரி சதியிலும் பெரும் பங்கு வகித்தவர் அவர். பிஸ்மில் அவர்கள் தேசபக்த கவிஞராவார். அவர் இந்தியிலும் உருதுவிலும் ராம், ஆக்கியத், பிஸ்மில் ஆகிய புனைப்பெயர்களில் கவிதைகளை எழுதினார். பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக பல காலத்தால் அழியாத போர் பாடல்களை பாடியிருக்கிறார். பகத்சிங் அவர்கள் அவரை உருதுவிலும் இந்தியிலும் எழுதும் மாபெரும் கவிஞர், எழுத்தாளர் என்று புகழ்கிறார். கேத்தரின் போல்ஸ்விகன் கி கார்டூட் ஆகிய நூல்களை பகத்சிங் மொழிபெயர்க்கவும் செய்தார். பிஸ்மில் தன்னுடைய புரட்சிகர நட்பு சகாவான அஷ்ஃபகுல்லா கான் வார்சி அவர்களுடன் கொண்டிருந்த நட்பு புகழ் பெற்றது. புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக அவர்கள் இருவரும் மற்றும் ரோஷன் சிங் ஆகிய மூவரும் 1927 December 19 நாள் தூக்கிலிடப்பட்டனர். ராம் பிரசாத் பிஸ்மில் 16 December 1927 அன்று எழுதிய கடைசி செய்தி பின்னர் கீர்த்தி என்கிற பத்திரிகையில் வெளியானது. 19 December 6:30 எங்களது தூக்கு நிறைவேற்றப் போவதாக நேரம் குறித்திருக்கிறார்கள். இதில் கவலைப்பட ஏதுமில்லை. கடவுளின் கருணையால் நான் மீண்டும் மீண்டும் பிறப்பேன். அது நிகழும். எனது நோக்கம் இந்த உலகத்தின் முழு விடுதலையை உறுதி செய்வதாகும். இந்த இயற்கையின் கொடைகள் எல்லாருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும். எவரும் இன்னொருவரை அதிகாரம் செலுத்தக்கூடாது. மக்கள் எல்லா இடங்களிலும் தங்களது ஜனநாயக நிறுவனங்களை பெற்றிருக்க வேண்டும். எனது நாட்டு மக்களிடம் விடுக்கும் ஒரே வேண்டுகோள் என்பது எங்களது மரணத்தை குறித்து சிறிதளவு கூட நீங்கள் வருந்த கூடாது என்பது மட்டுமே. தவிர இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பேண வேண்டும். அதுதான் எங்களது கடைசி விருப்பம். அதுதான் எங்களுக்கு நீங்கள் செலுத்தும் நினைவாகும். நான் என்னென்னவெல்லாம் சொல்கிறேனோ இதே கருத்துதான் எனது தோழரான அஷ்ஃபகுல்லா கான் வார்சிக்கும் ஆகும். எனது இளைஞர்களுக்கு எனது வேண்டுகோள், பெரும்பான்மையான மக்கள் கல்வி அறிவு பெறும் வரை இரகசிய அமைப்புகளை நீங்கள் உருவாக்க முயலாதீர்கள். இந்த நாட்டுக்கு அவர்கள் சேவை செய்ய விரும்புவார்களானால் அதை வெளிப்படையாகவே செய்யட்டும். கற்பனையான புல்வெளியை நோக்கி ஓடி உங்களது உயிரை நீங்கள் மாய்த்து கொள்ள வேண்டாம். அந்த மாபெரும் விடுதலை போராட்ட வீரனுக்கு நமது வணக்கங்களை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சி சுதந்திர செயற்பாட்டாளர் ருத்ர பிரதாப் சிங் அவர்களையும் நினைவு கூறுகிறது. தனிநபர் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதற்காக 1941 ஆண்டு ஜூன் மாதம் இதே 11 நாள் கைது செய்யப்பட்டவர் ருத்ர பிரதாப் சிங் அவர்கள். ருத்ர பிரதாப் சிங் அவர்கள் மத்திய பிரதேசத்தில் நரசிங்பூர் மாவட்டத்தில் 1916 ஆண்டு பிறந்தவர். தனிநபர் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதற்காக 6 சிறை தண்டனை அவருக்கு இந்திய பாதுகாப்பு சட்ட விதிகளின்படி வழங்கப்பட்டிருந்தது. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் அவர் திரும்பவும் சிறை சென்றார். நரசிங்பூர், நாக்பூர், ஜபல்பூர் சிறைகளில் ஜூன் 1943 முதல் 1945 மார்ச் வரை அவர் இருந்தார். சிறைச்சாலையில் மரணம் நிகழ்வதை தவிர்ப்பதற்காக அவர் விடுதலை செய்யப்பட்டார். கடுமையான சித்திரவதைகளாலும் பாதிக்கப்பட்ட உடல்நிலையாலும் சிறையிலிருந்து வெளிவந்த சில நாட்களில் அவர் காலமானார். அந்த மாபெரும் தியாகிக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் தியாகி சிக்கந்தர் அவர்களையும் நினைவு கூறுவோம். 1857 ஆண்டு நிகழ்ந்த முதல் சுதந்திர போராட்டத்தில் சிக்கந்தர் பங்கேற்றார். கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்கு எதிராக அவர் தனது எதிர்ப்பை காட்டினார். சுதந்திரமான செயற்பாட்டாளர்களையும் அவ்வெதிர்ப்பில் ஈடுபட உற்சாகப்படுத்தினார். பிரிட்டிஷாருக்கு எதிராக போரிட்டுக் கொண்டிருந்த போது அவர் கைது செய்யப்பட்டார். ராஜ துரோகம், கலக குற்றச்சாட்டுகள் அவரின் மேல் சாட்டப்பட்டது. 10 சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது. 1859 ஜூன் மாதம் இதே 11 நாள் அந்தமான் சிறையிலிருந்த போது அவர் காலமானார். இந்த மண்ணின் மாபெரும் மைந்தருக்கு வீர வணக்கங்கள்.